வெளியில வருவாரானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பாபா வெளியில அவங்க வர விடுவாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதான் உண்மையிலே ஆழமா இருக்குது. அத நான் சொல்ல கூடாதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். அவர் மேல கம்ப்ளைன்ட் எஸ்பி ஆபீஸ் வந்து எல்லாம் கொடுத்துறோம். அண்ணாமலை சார், எல்முருகன் சார், வாணதி சீனிவாசன் மேடம் எல்லாரும் ஒரு ஏழு பிஜேபி தலைவர்களுக்கு அனுப்பி இருக்கோம். எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஜானகி பக்கபலமா இருக்குது ராகவன். இந்த டீம் சேர்ந்து அங்க பாபாவை உள்ள வச்சுட்டு இவங்க எங்க எதுவும் சொத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? என்னன்னா சார், அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பாபா போக்சோல காலையில அரெஸ்ட் ஆகுறாரு, மத்தியானம் அரெஸ்ட் ஆகுறாரு, காலையில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு மூணு நாள் ஆண்டிசிபேட்டட் பெயில வருவாங்கன்றாங்க. ஆண்டிசிபேட்டட் பெயில இந்த இது கிடையாது. இப்படியா வரிசையா பொய் சொல்லி பொய் சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அப்புறம் கேடி ராகவனுடைய அடியாள்கள் 30 பேரு பவுன்சர்ஸோட சேர்ந்து அந்த கேம்பஸ்ல இருக்காங்க. ஜானகி சார், அவங்களும் ஜானகி ரொம்ப பக்கத்துணையா ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து சார் வேற உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அதை பத்தி நாங்க வந்து யூகமா தான் சொல்ல முடியும். அதனால நான் இங்க யூகத்தை சொல்லல. எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஜானகிக்கு பக்கபலமா இருக்கிறது ராகவன். இந்த டீம் சேர்ந்து அங்க பாபாவை உள்ள வச்சுட்டு இவங்க இங்க எதுவும் சொத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்களா? அந்த கமிட்டியில நான் பிராமின் இருந்திருக்காங்க. அதுல இருந்து நான் பிராமின் பேர்கள் எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் அதுக்குள்ள வரக்கூடாது. இவங்க மேல சந்தேகம் வந்து நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா யாருமே வந்து அவங்கள நெருங்கவே இல்லை. காரணம் பணமா இல்ல சாதியா இல்ல அடியாட்களா என்ன ஒண்ணுமே புரியல. இப்ப கே டி ராகவனோட 30 அடியாட்கள் கேம்பஸ்ல தங்கியிருக்காங்க. அடியாட்கள் உள்ள போறாங்க, பக்தர்களை உள்ள விட மாட்டேன், பூசாரிகளே உள்ள விட மாட்டேன்றாங்க. பாபா ட்ரஸ்ட்ல மெம்பர் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, கார் வச்சுக்க மாட்டார், செல்போன் கூட அவர் கிடையாது. ட்ரஸ்ட்ல இவங்க தான் மெம்பரு, இவங்க குரூப்ல தான் இந்த சொத்துக்கிட்டு பணங்கன்னா எல்லாமே இருக்கு. 20 வருஷமா இவங்க எல்லா தவறுகளையும் செஞ்சப்ப பாபாவுக்காக பாபா இருக்காருன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. பாபாவுக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. பாபா வந்து எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர். எல்லாமே ஜானகி உருவாக்கின எதிரிகள், இந்த மாணவர்கள் டிசி வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து பாபா ஸ்கூலோட சம்மந்தப்படாதவர். இதெல்லாம் முன்னாடி 20 வருஷம் நடந்ததுனால தான் இவ்வளவு எதிரிகள் உருவாயிருக்காங்க. அந்த எதிரிகள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பாபாவோட எதிரிகள் கிடையாது. எங்களோட பாயிண்டே அதான். The GAMS ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. சார், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கு முன்னாடி அங்கே வந்து இவங்க கோயிலை உடச்சி கேட்டை உடச்சி தான் வந்து அப்புறம் நான் பிராமின்ஸை உள்ள விடாமல் ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை பற்றி அவங்க பேசுவாங்க. வணக்கம். இங்கே ராமராஜ கேம்பஸில் 49 கோயில்கள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு சில கோயில்கள் பாபாவாக பார்த்து அவங்களோட டிவோட்டிஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சில கோயில்கள் கொடுத்துருக்குறாங்க ஃபார் டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் பூஜை எல்லாமே என் டு என் ப்ராசஸ் அவங்களுக்கு பர்சனலாக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கோயில் தான் எங்களுக்கும் கொடுத்துருக்கிறது. குஹை நம சிவாயர் என்னட்டு சித்தி புத்தி விநாயகரோட சிவலிங்கமும் இருக்கிற அந்த கோவில். அது இட்ஸ் எ கேவ் தீம் டெம்பிள். மெடிடேஷனுக்காக வந்துட்டு அந்த கோவிலை நாங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அது மண்டே ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் பூஜை சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போகும்போது மெயின் கேட் க்ளோஸ் ஆகிருந்தது, எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்கல. பேக் கேட்டுக்கு வந்து கணேஷ்புரி கேட்டில் கேட்டு பார்த்தோம். அவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண வச்சாங்க. போயிட்டு போயிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களை உள்ளே விடவே இல்லை. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக போய் கேட்டோம், லைக் எதுக்கு எங்களை உள்ளே விட்டேன்னு இல்லை, நாங்கள் பூஜை பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னு. இல்லை இல்லை, வெளியாட்கள் எல்லாம் நாங்கள் உள்ளே விடுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வெளியாட்கள் இல்லை, டெய்லி பூஜை பண்ணுறவங்க தானே வந்துட்டுருக்கோம், உங்களுக்கு எங்களை நல்லாவே தெரியுமே அப்படின்னு. இல்லை இல்லை, இப்போ வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நாங்கள் வந்துட்டு உள்ளெல்லாம் விட்டுறது இல்லை, வெளியாட்கள் யாரும் உள்ளே விட்டுறது இல்லை, உள்ளே இருக்கவங்க தான் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசி அனுப்பிட்டாங்க. சரி, நாங்கள் போய் அப்புறமா ஃபோன் மேலே ஃபோன் வந்தது, அவங்க கோயிலோட சாவி கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் இது பண்ணுறோம்ட்டு. நீங்கள் எங்களை விடுங்க, நாங்கள் கோயில் பார்த்துக்குறோம், நாங்கள் எப்பவும் போல் எங்களோட ரொட்டீன் பூஜை ஒர்க்கெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு. இல்லை, அவங்க கேட்கவே இல்லை, நீங்கள் சாவி கொடுங்க. அது அப்படியே போச்சு, ஒரு வாரம் போச்சு, ஒரு 10 நாள் ஆச்சு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்துட்டு எங்களுக்கு கால் வருது, உங்களோட எலக்ட்ரிசிட்டி லைனு வாட்டர் லைன் எங்கே இருக்குது, கோயில் அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக டவுட்ஃபுல்லாக இருந்தது. எங்கள் டீம் அறநெறி இருக்க டீம் கூட்டிக்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போய் திருப்பியும் வந்துட்டு ஒரு கேட்டில் ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்களை ட்ரீட் பண்ணாங்க. நாங்கள் அது கேட்டை தள்ளனோ, அது உள்தாப்பால் போடாததுனால அந்த கேட் ஓப்பன் ஆச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு எங்கள் டெம்பிள் குஹை நம சிவாய டெம்பிளில் நாங்கள் செக் பண்ணோம்.
அங்க வந்துட்டு நாங்க சென்சார் டோஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அந்த சென்சார் டோஸ் அங்க வந்துட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணிருக்காங்க சென்சார் டோஸோட லாக்கிங் சிஸ்டம் எங்களோட ஃபோன்ல தான் சாஃப்ட்வேர் இருக்குது அதை எப்படி இவங்க மேனிபுலேட் பண்ணி அது உள்ள பூஜை பண்ணாங்கன்னு தெரியல ஸோ வி ஃபெல்ட் ரியலி ஹார்ட் ப்ரோக்கன் அப்போ வந்துட்டு நம்ம கேட்டோம் உள்ளே போய் யாருங்க உங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போய் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்போ டோர் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதை மேனிபுலேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சென்சார் மோஷன் டோரோட அப்ளிகேஷன் எங்ககிட்ட இருக்கு எங்க ஃபோன்ல இருக்கு ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணால் அந்த டோர் ஓப்பன் ஆகலை அவங்க எதை மேனிபுலேட் பண்ணி அவங்க உள்ளே போய் அதை அக்வயர் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்கள் போய் அங்கே விசாரிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தோம் என்ன யார் பண்ணுது இந்த வேலை ஏன் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலையே எங்களை உள்ள விட்டிருந்தா நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா இல்லை ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது யாரை கேட்டாலுமே ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாதுன்னு அப்போ அவங்களுக்கே தெரியாமல் பிரிமிசஸ்குள்ளே அவங்க தான் இருக்கிறது அவங்களுக்கே தெரியாமல் எப்படி இந்த ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இட் இஸ் எனிவே இட் இஸ் நாட் சேஃப் ஆல்சோ அது நாங்கள் வந்துட்டு விசாரிச்சுட்டு இப்படி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டே இருந்தது அப்போ வந்துட்டு கவிதா மேம் தாக்கப்பட்டாங்க இப்போது கோயிலில் சில கோயில்கள் வந்து நான் பிராமின்ஸ்க்கும் கொடுத்துருந்தாரு அதை அவங்க வந்து பராமரிக்கிற செலவு அது மாதிரி அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தான் அந்த கோயிலை வந்து ஏசி போட்டு ஒரு குகை மெடிடேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு வந்து மற்ற பிராமின்ஸ் பூஜை பண்ணுற எல்லா கோயிலுக்கும் உள்ளே அலோவ் பண்ணி பூஜை பண்ண விட்டாங்க நான் பிராமின்ஸ் பூசாரியாக இருந்த கோயிலை மட்டும் அவங்க உள்ளே அனுமதிக்கலை அனுமதிக்காதது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சென்சார் கேட்டை வந்து அட்மின்ல இருந்தவங்க வந்து சொல்லி அங்கே உள்ள ஆட்கள் சேர்ந்து உடைச்சிட்டாங்க அதை கேட்கறதுக்காக அவங்க உள்ள உடலைன்றதுனால நாங்களும் இந்த அறநேர் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து கூட போயிருந்தோம் அது ஏன் இப்படி பண்ணிங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் சுனில்னு என்ஆர்ஐ பையன் லண்டன்லேருந்து வந்திருக்கான் அந்த பையன் என் கையை பிடிச்சி முறுக்கி அடிச்சிட்டான் அதை பற்றி நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் கேளம்பாக்கத்தில் கொடுத்துருக்கேன் டிஎஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் கலெக்டர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் இது நேற்றுக்கு டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம் இது எல்லாம் காரணம் என்னென்னா அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் ஜாதி பார்க்குறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இப்போ பாபா இல்லாத நேரத்தை ஃபுல்லாக அவங்க அதை அக்வயர் பண்ணிக்கணும் அவங்களோட இடமா ஆக்கிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது இன்னொன்று முக்கால்வாசி இந்த கேஸில் பார்த்தாக்கா நாங்கள் முதல்ல வந்து மீடியாக்கள்லாம் இந்த மாதிரி வரும்போது நாங்கள் எழுத ஆரம்பித்தோம் இன்ஸ்டாகிராம்லலாம் அப்போலாம் எங்களை எழுத விடலை அட்மின்லேருந்து ஃபோன் பண்ணி எழுதக்கூடாது பாபாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது பொது வழியில் எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு அட்மினில் இருக்கிறவங்க எங்களை மிரட்டினாங்க அதுக்கு மேலேயும் வந்து நாங்கள் பத்திரிக்கையில் கூட போன முறை சொல்லியிருக்கோம் அதை பற்றி போன ப்ரெஸ் மீட்டில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மோர் தென் 80% ஆஃப் த டிவோட்டீஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஜானகி இஸ் பிஹைண்ட் பாபாஸ் அரெஸ்ட் டே பை டே த சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் வர்ஸ்ட் தினோ தினோ ஏதாவது ஒரு புது கேஸ் போட்டுட்டே இருக்காங்க எல்லாமே போய் த லீகல் டீம் ஹேஸ் மிசரபிளி ஃபெயில் to get bail for Baba. Bail மட்டும் இல்லை ஒரு ஏ கிளாஸ் செல் கூட அவங்களால வாங்க தர முடியல ஸோ இது என்ன அப்படின்னா எங்களோட மோட்டோவே ரிலீஸ் பாபா அண்ட் அரெஸ்ட் ஜானகி நம்மளுடைய சிவசங்கர் பாபாவினுடைய வழக்குகளை இந்த அக்மினியாகிய ஜானகி சீனிவாசன் அவர்கள் தான் நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அவர் நாகராஜன் என்ற நம்ம அக்மினியில் உள்ள லாயர் அவர் தான் இந்த கேஸை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் வந்து எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது என்னவென்றால் பாபா அரெஸ்ட் ஆவதற்கு முன்பாக இருந்தே நாங்கள் வந்து இந்த விஷயத்தை அவர்களிடம் கேட்ட பொழுது இந்த ராகவன் மீனாட்சி அவர்கள் தான் எங்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி ஒன்றை சமர்ப்பித்தார் என்ன அவர்கள் கூறினார் என்றால் அமித்ஷாவிடம் இந்த கேஸினுடைய ஃபைல் இருக்கிறது நம்மளுடைய ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் கெஸ்ட் ஹவுஸில் பாபா இருக்கிறார் பாபாவிற்கு எந்த ஒரு இதுவும் நடந்து விடாது 3 நாளில் பாபா நம்மளிடம் திரும்பி வந்து விடுவார் என்று எங்களை கூறி அமைதிப்படுத்தினார் மீனாட்சி ராகவன் பிஜேபியை சேர்ந்த மீனாட்சி ராகவன் என்பவர் நான் டிஎம்கேவில் தான் இருக்கிறேன் நான் 40 வருஷமாக டிஎம்கேவில் தான் இருக்கிறேன் நாங்கள் வந்து கட்சி பாகுபாடுகளெல்லாம் எங்கள் பாபா பார்க்க மாட்டோம் நாங்கள் பக்தர்களாக தான் நாங்கள் வந்து இதுவரையும் நாங்கள் இந்த பாபா அரஸ்டானதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதில் எந்த சட்ட நடவடிக்கையும் அவர்கள் வந்து முன்னெடுத்து செல்லவில்லை அதில் என்ன தெரிகிறது என்றால் இந்த பாபாவினோட குற்றச்சாட்டுகள் பூரா இந்த அட்மினியிலிருந்து தான் கிளம்பி வந்திருக்கிறது அது வந்து இவ்வளவு நாட்களாக நாங்கள் வந்து இங்கே சென்னை நான் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறேன் நான் பாபா அரஸ்டானதிலிருந்து சென்னையில் தான் இருக்கிறேன் இதையெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சட்ட நடவடிக்கையில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையுமே கிடையாது ஏனென்றால்
இந்த பாபாவினுடைய வழக்குகளே வந்து பொய்யான வழக்குகளை வந்து இவர்களால் ஜோடிக்கப்பட்டது என்றுதான் நாங்கள் இப்போ அறிந்திருக்கிறோம். அதனால் இவர்கள் மேல் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதனால் நாங்கள் உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் எங்களை சிவசங்கர் பாபா அறநெறி இயக்கத்திலிருந்து நாங்கள் இதை முன்னெடுத்து கொண்டு போய் அவர்களிடம் கோரிக்கையாக மனு அளித்திருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு வந்து செய்தி சாய்த்து நேற்றைய தினம் போய் டிஜிபி அவர்களை சந்தித்தோம். அவரும் நல்ல ஒரு தகவலை எங்களுக்கு கூறியிருக்கிறார். மேற்கொண்டு நாங்கள் முதல்வரிடமும் கவர்னரிடமும் நம்ம இந்து நகர அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடமும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த 200 நாட்களில் தர இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய இந்த சிவசங்கர் பாபா அறநிலையத்தில் உள்ள உண்மையான பக்தர்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.